வணக்கம். தனிநபர் செயல்பாடு. நான் எடுத்திருக்கும் தலைப்பு சிக்கலுக்கான தீர்வு. இந்த மழை காலத்தில் வர வெள்ளத்தை எப்படி சமாளிக்கலாம்னு பார்க்கலாம். முதல்ல, இயற்கை ஏற்படுத்தும் ரகசியங்களை யாராலும் கணிக்க இயலாது. இருந்தாலும் அறிவியல் வளர்ச்சியில் இது தற்போது ஓரளவு சாத்தியமாகி உள்ளது. இந்த இயற்கை சீற்றங்களை கண்டுபிடிக்க நிறைய அறிவியல் இயந்திரங்கள்லாம் வந்துருச்சு. ஆனாலும் அவ்வளோ துல்லியமாக யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. இந்த சூழ்நிலையில தான் மழை, வெள்ளம், சுனாமின்னு என்னெல்லாமோ வருது. இதை தடுக்கணும்னு நினச்சோன்னா அது வேற ஒரு பிரச்சனையில தான் போய் முடியும். அதனால் இந்த இயற்கை சீற்றங்கள்லேருந்து நம்மளை எப்படி முன்னெச்சரிக்கையாக காப்பாற்றலான்னு பார்க்கலாம். வெள்ளத்தில் மாட்டிக்கிட்டா என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன நோய் தொற்று வரும், எப்படி நம்மளை பாதுகாத்துக்கிறதுன்னு பல பல கேள்விக்கு நான் விடை சொல்ல போகிறேன். வாங்க பார்க்கலாம். இயற்கை தாயினோட அழகிய பிள்ளை இந்த மழை தான். மழை இல்லைனா உலகத்தில் பல உயிரினங்கள் வாழ முடியாது. ஏனென்றால் நீருக்கு முதல் ஆதாரமாக இந்த மழை தான் விளங்குகிறது. முன்பெல்லாம் இயற்கையின் செயல்பாடு சீராக இருந்ததால் அந்த குறிப்பிட்ட மாதம் தவறாமல் மழை பெய்தது. ஆனால் இப்போ நிறைய கால மாற்றங்கள் ஏற்பட்டதால் இது சற்றே மாறி பெய்து வருகிறது. அதனால் அதிகமான அளவில் மழை பெய்து விடுது. இதுவே நம்ம வெள்ளம்னு சொல்றோம். முதல்ல ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும், எந்த ஒரு இயற்கை சீற்றங்கள் ஏற்பட்டாலும் அதுல மனுஷங்களோட பங்கும் இருக்கும். வாகனங்கள் மற்றும் தொழிற்சாலைகளிலிருந்து வரும் நச்சு புகை இந்த அமிலமழை வர்றதுக்கு காரணமாக இருக்குது. இன்னொன்று, நம்ம ஏதாவது சாப்பிட்டு அப்படியே சாலையோரமாக அதை நெகிழிய போடுறதால இது கால்வாய்களில் அடித்து கொண்டு இயற்கை சீற்றங்கள் ஏற்படும் காலங்களில் நீர்போக்கை முற்றிலும் தடை செய்கிறது. அதனால் இதுக்கப்புறம் நெகிழி குப்பையை சாலையோரமாக போடாமல் குப்பை தொட்டியில் போட வேண்டும். வெள்ளம் வருதுன்னு அரசாங்கம் எச்சரிக்கை விட்ட உடனே முதல்ல முக்கியமான உதவி எண்களை குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து உறவினர் வீட்டுக்கு போகிறதா, இல்லை வேறு ஊருக்கு போகிறதா, இல்லை அரசாங்கம் அமைத்திருக்கும் வெள்ளம் நிவாரண முகாமுக்கு எதுக்காவது போகிறதான்னு முடிவெடுத்து வச்சுக்கோங்க. கீழே இருக்கிற பொருள் எல்லாத்தையும் எடுத்து முடிஞ்ச அளவுக்கு பரனில் வச்சுருங்க. இல்லை பரன் எல்லாமே நிரம்பி இருக்குன்னா மாடியில் வீடு ஏதாவது இருந்ததுன்னா அவங்கக்கிட்ட கேட்டு அங்கே பொருள்லாம் வச்சுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ஃபோனை சார்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அவசரத்துக்கு டார்ச் லைட், அப்புறம் முக்கியமான நகைகள், அணிகலன்கள், சான்றிதழ்கள், அதான் இந்த சர்டிஃபிகேட், இது எல்லாத்தையும் ஒரே பையில் நல்லா கவர் போட்டு பத்திரமாக வச்சுக்கணும். பெரிய தண்ணி கேன் எடுத்து முன்னாடியே தண்ணிலாம் பிடிச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா ஊரெல்லாம் வெள்ளமாக இருக்கும், குடிக்க தண்ணி மட்டும் இருக்காது. சின்ன குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு தேவையான பிஸ்கெட்டு, பால், மருந்து பொருட்கள்லாம் எடுத்து வைக்கிறது ரொம்ப நல்லது. தேவையான போர்வை, துண்டு எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. அப்புறமா இதெல்லாம் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா தண்ணீர் குழாய் மூடி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் மின் இணைப்பு மற்றும் எரிவாயு இணைப்பை துண்டித்து விட வேண்டும். மழைக்காலத்தில் நோயின்றி வாழ நாம் பின்பற்ற வேண்டிய சில வழிமுறைகள்: அடிக்கடி சோப்பு போட்டு 20 நொடிகள் கைகளை நன்றாக கழுவ வேண்டும். குடிநீரை 10 முதல் 20 நிமிடங்கள் நன்கு கொதிக்க வைத்த பின்பே குடிக்க வேண்டும். ஏனென்றால் தண்ணீர் தேங்கி அதிலிருந்து கிருமி, கொசுக்கள் மூலமாக டெங்கு, மலேரியா, சிக்கன்குனியாலாம் வருது. அந்த அசுத்தமான தண்ணீர் குடிநீரோட கலந்தால் டைஃபாய்ட், மஞ்சள் காமாலை போன்ற நோய்கள்லாம் வருது. காய்ச்சல் ஏற்பட்டால் தண்ணீரை சூடு செய்து குடிக்க வேண்டும். வயிற்றுப்போக்கு மற்றும் வாந்தி ஏற்பட்டால் உப்பு, சர்க்கரை கரைசல் போன்ற இவற்றையெல்லாம் பருக வேண்டும். இப்போது நீங்கள் எங்கேயாவது போயிட்டுருக்கும் போது வெள்ளம் வந்துருச்சுன்னா, இல்லை இப்போ நீங்கள் காரில் போயிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கலாம், காரை விட்டு எவ்வளோ முடியுமோ வெளியில் வந்துடுங்க. ஏன்னா தண்ணி உள்ளே போய் காரை மூழ்க செய்யும். மரத்துக்கு அடியில் போய் நிற்கலாம்ப்பா அப்படின்னு ஒரு தவறான முடிவை மட்டும் எடுத்துடாதீங்க. ஏன்னா மரங்கள் வழியாக மின்னல் பூமிக்குள் செல்லும். ஆனால் மரங்கள் மின்சாரத்தை நன்றாக கடத்துவதில்லை. எனவே நீங்கள் மரத்திற்கு அடியில் செல்லும்போது மனித உடல் ஒரு நல்ல மின்சார கடத்தி என்பதால் உங்கள் உடலில் மின்னோட்டம் செல்லும். இதுவே பல உயிரிழப்புக்கு காரணமாக இருக்குது. மேலும் சில முக்கியமான குறிப்புகள்: மழைக்காலங்களில் மின் மாற்றிகள், மின் கம்பங்கள், மின் பகிர்வு பெட்டிகள் அருகே செல்ல வேண்டாம். மின் கம்பிகள் அறுந்து கிடைப்பதை கண்டால் அருகில் செல்லாமல் காணொளியில் தெரியும் இந்த எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கவும். மின் மாற்றி அருகே புதைவட கம்பிகள் இருக்கும். தண்ணீர் தேங்கிய போது அருகே எக்காரணம் கொண்டும் செல்ல வேண்டாம். இடி, மின்னலின் போது டிவி, ஃப்ரிட்ஜ் போன்ற வீட்டு உபயோகப் பொருட்களை பயன்படுத்த வேண்டாம். கிருமிகள் வளர்வதற்கு ஏற்ற காலம் இந்த மழைக்காலம்தான். வெள்ளம் நேரத்தில் வீட்டிற்கு அருகே நீர் தேங்கியிருக்கும். இது கால்வாய் நீருடன் கலந்து இருக்கும். இதுவே பல்வேறு நோய் தொற்றிற்கு காரணமாக இருக்கு. இந்த இடத்தில் உப்பு அல்லது ப்ளீச்சிங் பவுடர் தெளிப்பது நன்று. இது கிருமிகளை கொல்லும் ஆற்றல் பெற்றது. சில பல முக்கியமான குறிப்புகளை இந்த காணொளியில் பார்த்தோம். இதை பின்பற்றி மழைக்காலத்தில் வரும் வெள்ளத்தை சுலபமாக சமாளிச்சிடலாம். நன்றி, வணக்கம்.